நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய் டிவி மகாபாரதத்துல யார் மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க, சாங்ஸ்லாம் யார் தமிழ்ல எழுதி பாடி இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், ஆனா மியூசிக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லலாம். டப்பிங் கூட ஹிந்தி வாய்ஸை விட தமிழ் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா சாங்ஸ் கேட்டீங்கன்னா தமிழும் நல்லா இருக்கும், ஹிந்தி சாங்ஸும் நல்லா இருக்கும். இருந்தாலும் ஹிந்தி சாங் லிரிக்ஸை நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் எழுதினவங்க பேரு டாக்டர் ருக்மணி ரமணி. இவங்க கலைமாமணி விருதுலாம் வாங்கியிருக்காங்க, நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்க தான் நம்ம மகாபாரதத்தில் எல்லா சாங்ஸையும் அழகாக எழுதி கொடுத்தவங்க. இப்போ அந்த சாங்ஸ்லாம் யார் தமிழில் பாடினாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பாண்டவர்களோட மனைவி திரௌபதிக்கு கெத்தான தீம் மியூசிக். வானை தொட்டது வேள்வித்தி, இந்த சாங்கை நம்ம சித்ராமா பாடியிருக்காங்க. சின்ன கோயில் சித்ரா பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடினாலே அந்த சாங் ஹிட் ஆகிடும்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ஒரு சோகமான நேரத்தில் வரக்கூடிய சாங் விதியாலும் விளையாட்டில். இந்த சாங்கை நம்ம எஸ்பிவி சார் பாடியிருக்காரு. இந்த சாங்ல இன்னொரு டைப்பும் இருக்கு, அதை நம்ம எஸ் என் சுரேந்தர் சார் பாடியிருக்காரு. அடுத்து நம்ம அர்ஜுனன் கர்ணனோட ஒரு தாயின் புத்திரரே சாங்க நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷும் சிங்கர் கார்த்திக்கும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அடுத்து நம்ம கண்ணிலேந்து அழுகையே வர வைக்கக்கூடிய ஜகத்தினை விதியை வென்றது யார் சாங்கையும் நம்ம எஸ் என் சுரேந்தர் சார் தான் பாடியிருக்காரு. ஜகத்தினில் விதியை வென்றவர் யார், ஜகத்தினில் விதியை வென்றவர் யார். அப்புறம் ரோஹித் சாஸ்திரி ஒரு சிங்கர், ஸ்வஸ்திக் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. மகாபாரதத்தில் 75% தீம் மியூசிக் இவர் தாங்க பாடியிருக்காரு. அவர் அதிகமாக சமஸ்கிருதம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனால எல்லா லாங்குவேஜுக்கும் அழகாக சூட் ஆகுது. ஹிந்தி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, கன்னடானு எல்லா லாங்குவேஜ்லையும் பாடக்கூடிய ஒரு லெஜெண்டை அந்த கம்பெனி விலைக்கு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் லெஜெண்ட்னு சொல்கிறேன்னா, நம்ம கிருஷ்ணரோட முரளி மனோகர் சாங்கை பாடினது கிருஷ்ணர் தீம் சாங், கர்ணன் அர்ஜுனனோட தீம் சாங்ஸ் எல்லாமே இவர் தாங்க பாடியிருக்காரு. முரளி மனோகர் சாங் தான் இவரோட ஃபர்ஸ்ட் சாங்னு சொல்கிறாரு. ஆனால் முதல் வாட்டி அவ்வளோ மெச்சூர்டாக எப்படி பாடினார்னு தெரியல. சிங்கர்ஸ் எல்லாரும் நிறைய லாங்குவேஜில் பாடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் வர சாங்ஸ் எல்லாம் ஒரு ஆள் மட்டும் பாடலாங்க, குரூப்பாக சேர்ந்து கோரஸாக பாடியிருக்காங்க. பட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாய்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தமிழ் டப்பிங்க்கு 7 சேனல் எப்படி பர்ஃபெக்டாக டப்பிங் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஸ்வஸ்திக் ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி தான் இந்த டிவி சீரியல்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு சேனலோட சேர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி மகாபாரதம், மகாகாளி, சூரியபுத்திர கர்ணன், ராதாகிருஷ்ணன், காக்கும் கடவுள், சனீஸ்வரன், சந்திரகுப்த மௌரியன்னு எல்லா சீரியலையும் இந்த கம்பெனி தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரியல் எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர் சித்தார்த் குமார் திவேரி. இவர் கிரியேட்டிவ் டைரக்டராகவும் எல்லா சீரியலுக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாருக்கும் இந்த டவுட் வந்திருக்கும், மகாபாரதத்தில் நடித்த ஆக்டர்ஸ் தான் மகாகாளி, சனீஸ்வரன், சந்திரகுப்த மௌரியன்னு மற்ற சீரியல்லையும் சேம் ஆக்டரோட நடித்ததுக்கு இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் தான் ரீசன். நம்ம சிங்கர் ரோஹித் சாஸ்திரி தான் மற்ற பெரிய சீரியல்ஸ்க்கும் தீம் சாங் பாடியிருக்காரு. நம்ம மகாபாரதத்துக்கு 3 மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அஜய் கோகாவலி, அத்துல் கோகாவலி, இஸ்மாயில் தர்பார். இவங்க மராட்டி, ஹிந்தியில் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதம் அப்படின்னாலே தூர்தர்ஷன் சேனலில் பி.ஆர். சோப்ரா எடுத்த மகாபாரதம் தான் ரொம்ப ஃபேமஸாக இப்போ வரைக்கும் சொல்கிறோம். அதை பிரேக் பண்ணி 25 வருஷத்துக்கு அப்புறம் 2013ல் நம்ம ஸ்டார் நெட்வொர்க் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி மகாபாரதம் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் எல்லாம் 5 டைரக்டருக்கு தாங்க போய் சேரும். அவங்க நேம் முகேஷ் குமார் ஷெயின், அமர்ப்ரீத், ஜிஎஸ் சப்ரா, சித்தார்த்தானந்த் குமார், கமல் மோங்கா, லோக்நாத் பாண்டே. இதில் அதிகமாக நம்ம முகேஷ் குமார் தான் நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் நம்ம சௌரவ் ராஜேனும் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டர் சொல்கிற சேஞ்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரை கிரியேட்டிவ் டைரக்டராக போட்டிருக்க ஸ்டார் நெட்வொர்க்கு நம்மளோட நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்குவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யாரோட தீம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.